ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ். இந்த ஒரு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமீப காலமா இந்த ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பிரபலம் ஆகிடுச்சு. அதுவும் இந்த லாக்டவுன் குவாரண்டைன் டைம்ல பாத்தீங்கன்னா, சோ தியேட்டர் இந்த மாதிரியான எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே இல்லாத நம்ம மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சதுதான் இந்த ஓடிடி அப்படின்னு சொல்லியாலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சீரிஸா இருக்கட்டும், இல்ல முன்னாடி பார்க்காமல் விட்ட படங்கள்ல இருந்து எல்லாமே இந்த குவாரண்டைன்ல ஃபுல்லா வந்து ஓடிடி பக்கம் வந்து மொத்தமா திரும்பிட்டாங்க உலகமே. ஏன் ஓடிடியோட லாபமே வந்து வேற லெவல்ல வந்து போயிருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு தனியாவே ஒரு வீடியோ பண்ணிருந்தோம். பட் இருந்தாலும் பொன்மகள் வந்தால் அப்படின்ற ஒரு படம் 2D என்டர்டைன்மெண்டோட தயாரிப்புல, அண்ட் ஃபிரெட்ரிக் அப்படின்ற ஒரு புது டைரக்டர், அவரோட ஃபர்ஸ்ட் படம். சோ ஜோதிகா மேம் அவங்களோட கரியர் இண்டஸ்ட்ரி அவங்களோட கரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாயரா வந்து நடிக்க போறாங்க அப்படின்றப்போ ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ட் இந்த படத்துல பார்த்திபன் சார் அண்ட் பாக்யராஜ் சார் ரெண்டு பேரும் பண்றாங்க அப்படிங்கும் போது இது ஒரு வேற லெவல் தரமான கண்டென்ட்டா இருக்கும். ஏன்னா இயக்குனர் புதுசா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய ஆளுமை படிச்சவங்க, பயங்கரமான திறமை படிச்சவங்க. கண்டிப்பா இந்த படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 2D ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. என்னன்னா, இந்த படம் வந்து அமேசான் பிரைமுக்கு வந்து சேல் பண்ணிட்டோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சினிமா ஹிஸ்டரியிலேயே தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம நேரடியா ஓடிடியில ரிலீஸ் ஆக போற படம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா தியேட்டர் ஓனர்ஸுமே வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் வந்து சொல்லிட்டாங்க, நீங்க இந்த படம் ஓடிடியில ரிலீஸ் பண்ணீங்கன்னா 2D என்டர்டைன்மெண்ட்ல இருந்து வர எல்லா படமே இனிமே ஓடிடியில தான் பண்ணணும், தியேட்டர் பக்கமே வராதிங்க, நீங்க சூரர் ரிப்போர்ட்டரே நீங்க வந்து ஓடிடியில ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஒரு வழியா இப்போ அட்லாஸ்ட் வந்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த படம் பிளான் பண்ணபடி ஓடிடியில தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் கிடையாது. அதுவும் இந்த படத்தோட அபிஷியல் ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, May 29 அமேசான் பிரைம்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம நேரடியா ஓடிடியில ரிலீஸ் ஆக போது. அதுவும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்பவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இவ்வளவு வருஷம் நம்ம ஒரு படம், அந்த படம் எப்படி இருந்தாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பார்த்தாதான் வந்து அந்த ஒரு சந்தோஷமே, தியேட்டர்ல பாக்குறது தான் நம்மளுடைய மரபாவே இருந்தது. பட் இந்த விஷயத்தை இது உடச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி இறங்கிட்டாங்க. அண்ட் இது அபிஷியலாவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த படம் இந்த படம் வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் இதை வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இந்த டைம்ல வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் போனா ரொம்ப ரிஸ்க்குப்பா அப்படின்றாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாகுது. இதுனா எனக்கு நான் வீட்டுல இருந்து சந்தோஷமா பாத்துப்பேன், ஃபேமிலி கூட, என் ஃபேமிலியில 10 பேர் இருக்கிறாங்க, நான் போய் டிக்கெட் எடுத்தா அதுவே 5000 ரூபாய் வரைக்கும் ஆயிருது, அதனால பாத்தீங்கன்னா நான் வீட்டுல இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை வரவேற்கிறாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, இல்ல தியேட்டர்ல பாக்குறது தான் நம்ம கலாச்சாரமே அப்படின்றாங்க. இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல இது கூட நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. தமிழ் படம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண்குயின் அப்படின்ற ஒரு படம், ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ், கார்த்திக் சுப்ராஜ் அவரோடது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர் கார்த்திக் அப்படின்ற ஒரு டைரக்ஷன்ல பெண்குயின் அப்படின்ற படம் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு பண்றாங்க. இந்த படமும் வந்து அபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, June 19 இந்த படம் அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆயிரும். சோ இந்த ரெண்டு தமிழ் படங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓடிடியில ரிலீஸ் ஆக போது, தியேட்டர் ரிலீஸ் இல்ல. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓடிடியில படங்கள் ரிலீஸ் பண்றது வந்து ஹெல்த்தியா எடுத்துக்கிறீங்களா, இல்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு அப்புறம் கூட நிறைய படங்கள் வந்து ஓடிடி ரிலீஸ்க்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. நரகாசுரனா இருக்கட்டும், டக்கரா இருக்கட்டும், இல்ல காக்டைல் அப்படின்ற படங்கள், சோ நிறைய குட்டி குட்டி படங்கள் எல்லாம் வந்து ஓடிடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.